பொதுவாக ஃபீவர், ஜலதோஷம் இந்த மாதிரி சமயங்களில் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணியை குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி நம்ம செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டே இல்லாத மாதிரி தெரியும். அதுக்கு வந்து ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று, நம்ம பாடியில் ஏற்பட்ட மாற்றம். ரெண்டாவது, தண்ணியில் ஏற்பட்ட மாற்றம். ஸோ தண்ணியில் வந்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நேச்சுரலாக இருக்கக்கூடிய தண்ணியில் எந்தெந்த பகுதியில் கிராமத்தில் கிடைக்குதோ அந்தந்த மண்ணோட தன்மை, அந்த மண்ணில் கரைஞ்சிருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாமே கலந்திருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தண்ணிக்கும் வித்தியாசமான டேஸ்ட் அப்படின்றது இருக்கும். அதுக்கு காரணம் அதில் கலந்திருக்கக்கூடிய மினரல்ஸ். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள், சல்ஃபேட், கார்பனேட்ஸ் ஆஃப் கால்சியம், மெக்னீசியம், அதுக்கப்புறம் இரும்பு சத்து, இதெல்லாமே இருக்குது. ஸோ அந்த தண்ணியில் இது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் கூட கலந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இதை நம்ம கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னா, தண்ணியை கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னா, இந்த கேசியஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் அந்த கார்பன்லாம் வந்து வெளியேறிடுது, தண்ணியை விட்டு வெளியேறிடுது. கார்பன் டை ஆக்சைடும் வெளியில் போயிடுது, ஆக்சிஜனும் இதை விட்டு வெளியில் போயிடுது. அதே மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ண அந்த ஹீட்னால என்ன ஆகுது அப்படின்னா, கார்பனேட்ஸ் ஆகும், ஹைட்ராக்சைடாகவும் மாறிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இன்சாலியபிள் அப்படின்றாங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ அதனால் அதே மாதிரி தண்ணியோட அந்த ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கடினத்தன்மை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அதுவும் குறைஞ்சிருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பச்சை தண்ணின்னு சொல்லக்கூடிய நார்மல் தண்ணியில் ஹார்ட்னஸ் அப்படின்றது ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கப்புறம் அதை கொதிக்க வச்சுட்டோம் அப்படின்னா, இந்த கார்பனேட் அண்ட் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து ஹார்ட்னஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு வித்தியாசமாக இருக்குது, டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த தண்ணியில் நம்ம ஒருவேளை, அதாவது கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியில் நம்ம மீன்களை வந்து ஒருவேளை வளர்க்குறதுக்காக நம்ம போட்டோம் அப்படின்னா, மீன்கள் வந்து இருக்காது, இறந்து போயிடும். அது காரணம் வந்து அதில் இருக்கக்கூடிய டிசால்வ்டு ஆக்சிஜன் அப்படின்றது இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றதான். ஸோ அதனால தான் நம்ம மீன் தொட்டியில் நம்ம மீன்கள் வளர்க்கும் பொழுது நம்ம ஒரு குட்டி சிலிண்டரை வச்சு ஆக்சிஜனை வந்து கீழேருந்து நம்ம பபுள்ஸ் மாதிரி நம்ம வந்து கொடுப்போம். ஸோ அந்த பபுள்ஸ் வந்து கீழேருந்து கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும்னா, தண்ணியோட ப்ரெஷர்னால இந்த தண்ணியில் வந்து கரைஞ்சிரும். அதனால் மீன்கள் அப்படின்றது சாகாமல் உயிரோடு இருக்கும் நார்மலாக. ஆனால் நம்ம பாயில்டு வாட்டரில் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா மீன்கள் இறந்து போயிடும். அதுக்கு காரணம் அதில் ஆக்சிஜன் இல்லை அப்படின்றதான். ஸோ இதனால தான் சுடு தண்ணி அப்படின்றது அல்லது சுட வச்ச தண்ணி அப்படின்றது டேஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம்.